சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே தெரிகிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சைடில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் புட்டு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப் கெட்டி அவல், கால் கப் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் துவரப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அரை கப் தேங்காய் துருவல், அரை கப் வெல்லம் துருவினது, கொஞ்சம் பாதாம் முந்திரி ஏலக்காய், திராட்சை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேங்க, அது சூடாயிருச்சு. இந்த ஒரு கப் அவல் வந்து நல்லா சுத்தம் பண்ணினது, இதில் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிறதெல்லாம் இல்லை. இதை ஆற வச்சுட்டு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வறுத்தாச்சுங்க, ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நல்லா ஆற விட்டு ரவை மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அவள் இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, இனி எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இது சூடானோன்னே இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். சூடாயிருச்சுங்க, இதை போட்டுடலாம். இப்போ இதை எடுத்துடலாங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த துருவின வெள்ளத்தை போட்டுடலாங்க, மிச்ச நெய் இருக்குது அதுலேயே போட்டுருங்க. ஏலக்காய் தூள் போட்டுருங்க. வெள்ளம் இழகிருச்சுங்க, இந்த பருப்பை போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் துருவல் போட்டுருங்க. இந்த பாதாம் முந்திரி பொடிச்சு வச்சு அவளையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நடுவில் நடுவில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுறேன், டிஸ்பிளேல பார்க்கலாம். அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரம் செஞ்சிடலாம், ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.